ஹைவர்ஸ் நான் ரிஷித் கார்த்திக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாரையாவது ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஐஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக வரைகிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் வண்டர் ஆர்ட் வேர்ல்ட். ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இயர்பட்ஸ் அண்டு ஒரு சாதாரணமாக ஹெச்பி பென்சில் இல்லை பி பென்சிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ராயிங் சீட்டுக்கு கீழே ஒரு பழைய லேமினேஷன் பண்ண ஷீட்டோ அல்லது ஒரு எக்ஸ்ரோவோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து கொஞ்சம் இன்னும் டார்க்காக தெரியும். நீங்கள் பி பென்சில் யூஸ் பண்ணி டார்க் பண்ணுறதை விட ஒரு ஷீட் வச்சிங்கன்னா கீழே இன்னும் டார்க்காக தெரியும். எந்த ட்ராயிங்குமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரைகிறப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக வரைஞ்சிக்கோங்க. நார்மலாக பி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் சரி இல்லை ஹெச் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் சரி, ஃபஸ்ட் லேஸாக வரைஞ்சிங்க என்ன தான் இடையில எதுனா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் லேசர் வச்சு. எப்போவும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைக்கு கீழே ஒரு ஷீட் வச்சு ட்ராயிங் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கையில் உள்ள அழுக்கு ட்ராயிங் ஷீட்டில் பட்டால் அது அவ்வளோவா கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு வரைஞ்சிங்கன்னா ட்ராயிங் பார்க்கறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஐஸ் இன்னும் ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இருந்துச்சுன்னா அவங்களோட ட்ராயிங் பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சும்மா ஈஸியான வழி தான். சில ஐடியாஸ் இருக்குது, அது எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் மேலே மேல் சைடு அந்த ஐயோட மேல் சைடு இந்த மாதிரி டார்க்காக லைன் போட்டுருங்க. அப்புறம் சின்ன சின்னதாக அதோடய பாட்டம் சைடில் கீழே லைன் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த ஐக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு காமிச்சிங்கன்னா தெரியும். நார்மலாக ஐஸ் பார்க்கும்போது சின்ன சின்னதாக கொடு கூட தெரியும். அந்த மாதிரி மேல் சைடில் நல்லா டார்க்காகவும் கீழே கொஞ்சம் லைட்டாக அந்த லைன்ஸும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் 3D தெரியும், ரியலிஸ்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. கருவேலியோட இன்னர் சைடில் ஷேட் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட் பார்டரில் டார்க் பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக. எப்பவும் ஷேர் பண்ணும்போது இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. இயர்பட்ஸ் லைட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான ஐ வேணும் அப்படின்னா அந்த கருவிலியோட உட்பகுதியில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸை கரெக்டான ஷேப் வச்சு இன்னும் நல்லா ட்ராக் பண்ணி ட்ராயிங் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அக்யூரேட்டாக ரியலிஸ்டிக்காக ட்ராயிங் தெரியும். அதை பண்ணதுக்கப்புறம் ஐஸோட மேல் அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த பகுதிகளை நல்லா டார்க் பண்ணிவிடுங்க. ஷேட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஐயோட ஒயிட் லேயர்ஸ் அதோடய பார்டர்ஸை டார்க் பண்ணிவிடுங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த ஷேடோ நல்லா தெரியும், அந்த மேல் இமை கீழமையோட ஷேடோ நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உள்ள சின்னதாக நிறம் போகிற மாதிரி சின்ன சின்னதாக கோட் போடுவாங்க. இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஹேர் வரைஞ்சிக்கோங்க. ஹேர் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன ஹேர் போட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா ஜென்ஸ் ஹேர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக போட்டிங்க அப்படின்னா லேடிஸ் ஹேர் மாதிரி வந்துடும். உங்களால் நேராக வச்சு அந்த ஹேர்ஸ் வரைய முடியல அப்படின்னா தலைகளை திருப்பி வச்சுக்கிட்டு தான் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கீழே கீழ்மையில் அந்த ஹேர்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கணும். இப்போ டார்க்காக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஹைட்டாக போடணும் போதும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ ஓரளவு ரியலிஸ்டிக்காக ட்ராயிங் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். கருவிலியோட உள்பகுதியில் தெரியுற அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் தான் இந்த ஐயோட லுக் எங்கே இருக்குது அப்படின்றத தீர்மானிக்குது. ரெட்டினாவோட இன்னர் சைடில் தெரிகிற அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸை நம்ம வேறு வேறு இடத்துல அப்ளை பண்ணுறது மூலமாக ஐயோட லுக்கிங்கை வேறு வேறு ஆங்கிளில் லுக் பண்ணுற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ராயிங் எப்படி நம்ம லுக் பண்ணுற மாதிரி இருக்கோ அது மாதிரி மேலே கீழே பார்க்குற மாதிரியும் அந்த ஒயிட் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ராயிங்கை மாற்றிக்கலாம். வேறு வேறு ஆங்கிளை எப்படி லுக் பண்ணுற மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுன்னு என்னோடய அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.